வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 8.1 நைன்த் சம் பார்க்கலாம். இஃப் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு பிசி ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஏபிசி, ப்ரூவ் தட் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஏடி வெக்டர் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம எடுத்துக்கலாம். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் டிங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம ஏடி ஜாயின் பண்ணிடலாம். ப்ரூவ் தட் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 × AD வெக்டர் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, டிங்கிறது மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால பிடி வெக்டரும் டிசி வெக்டரும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா? பிடி வெக்டரும் டிசி வெக்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் எடுத்துலதெல்லாம் given D is the midpoint of BC. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, BD vector is equal to DC vector. BD-யும் DC-யும் சேம் டைரக்ஷனில் போடுறப்ப BD vector is equal to DC vector-னு எழுதலாம், ஓகேங்களா? சப்போஸ் டிபி வெக்டர்னா இங்கே டிசி வெக்டர்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, அப்போ நான் நெகட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? அது சம் வரப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, ஏபி வெக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? நான் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏலேருந்து பிக்கு போகணும், நேராக போகக்கூடாது, சுற்றிட்டு வரணும். அப்போ எந்த வழியில் வர போகிறோம்னா, ஏடியில் வந்து ஏலேருந்து டிக்கு வந்து டிலேருந்து பிக்கு போக போகிறோம். ஸோ ஏபி வெக்டர் கேன்பிட்டுனஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர், ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன எழுத போகிறோம்னா, ஏசி வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் ஏலேருந்து சிக்கு போகணும், நேராக போகக்கூடாது, சுற்றிட்டு வரணும். அப்போ ஏலேருந்து டிக்கு வந்து டிலேருந்து சிக்கு போக போகிறோம். அப்போ ஏடி வெக்டர் ப்ளஸ் டிசி வெக்டர், ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த டிபி வெக்டர் ஃபார்மேட்டில் நம்ம டிசி மாற்றணும்னா, டிபியும் டிசியும் ஈக்குவல் இன் லென்த் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ அந்த டிசி வெக்டருக்கு பதில் நம்ம மைனஸ் பிடி வெக்டர்னு எழுதலாங்களா? அப்போ ஏடி வெக்டர் மைனஸ் பிடி வெக்டர்னு எழுத முடியாது, மைனஸ் டிபி வெக்டர்னு எழுதலாம், ஓகேங்களா? ஏன்னா பிடியும் டிசி ஈக்குவல், விச் இம்ப்ளைஸ் டிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிசி வெக்டர்னு கொண்டு வரலாங்களா? பிடி டேஷ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் டிபி வெக்டர்னு ஆயிரும். அப்போ அந்த டிசிக்கு பதிலாக நான் மைனஸ் டிபின்னு போடலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏபி வெக்டரையும் ஏசி வெக்டரையும் ஆட் பண்ணால் நம்ம 2 × AD வருது நம்ம காமிக்கணும். ஸோ ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏடி வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ஏசி வெக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏடி வெக்டர் மைனஸ் டிபி வெக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்களா? அப்போ ப்ளஸ் டிபி வெக்டர் மைனஸ் டிபி வெக்டர் கெட்ஸ் கேன்சல், ஏடி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் வந்து 2 AD வெக்டர்னு கிடைக்கும். இங்கே வந்து ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏசி வெக்டர். ஸோ இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹென்ஸ் ப்ரூவ்டு.